இப்போ பொறுத்தினால இந்த இப்படியெல்லாம் என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஜாக்லின் பற்றி வந்து ஜெஃப்ரியும் சரி சௌந்தர்யாவும் சரி இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லின் மேலே பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து ஜாக்லின் பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவன் மேலே எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்து இருந்தது, பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பயங்கர வெறுப்பாகுது மச்சான் அவன் பேசுறது. அது மட்டும் இல்லாமல் அவள் பண்ணுற ஒரு சில விஷயங்களை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் நினைக்கிறான். அதெல்லாம் நம்மளுக்கு முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது. அதே மாதிரி வந்து ஷோவில் வந்து அவங்க மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. ஸோ சுனிதா வந்து பயங்கரமாக டாஸ்க் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பால் டாஸ்க்கில் அனுப்பிச்சாங்க, ஒரு பால் கூட வந்து அடிக்கல. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட அதை பற்றி யாருமே கேட்கவே இல்லை, இதுவே நான் போய் அடிச்சிருந்தான் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஜெஃப்ரி வந்து அவர் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ மச்சான் இந்த வாட்டி நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியே வாங்கு, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜாக்லினுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டைம் திரும்ப எப்படிடா ஜாக்லின் கொடுக்க முடியும், நீ ஃபைட் பண்ண லாஸ்ட் வரையும் விடாத அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டுருக்காரு. இப்போ கேர்ள்ஸ் டீம் வந்து நாளைக்கு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாமினேஷன் பாஸ் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ அது வந்து ஃபைட் பண்ணி வாங்க நீயே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வந்து பரவாயில்ல, இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, நாளைக்கு ஒரு டைம் இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது பார்க்க முடிஞ்சுது. உடனே வந்து சௌந்தர்யா வந்துட்டு எங்கடா பெர்ஃபார்ம் பண்ண விட்றாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து டாஸ்க் வந்தால் நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ நம்ம யார் கரெக்டான பர்சன் அப்படிங்கிறதே அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ பயங்கரமாக வந்து ஒரு பெரிய ஒரு அப்செட்டாக இருக்காங்க. பட் நாளைக்கு கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே வரும் அப்படிங்கிற மட்டும் தெரியுது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கு யார் வின் பண்ணுறா அண்ட் யாருக்கு அது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.